ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்றைய புதன்கிழமைக்காக நாங்கள் உம்மிடஞ்சோடுமை துதிக்கின்றோம். இந்த காலை நேரத்திலும் காணொலியின் மூலமாக தியானத்தில் பங்கேற்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். சீர்மிகுவான் புவி தேவா தோத்ரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்ரம், யார் குணனே தோத்ரம், அடியார் கிரங்கிடுவாய் தோத்ரம் மனேசா. வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று குறிக்கப்பட்ட வேத பகுதி யாத்திராகமகம் 12:37-43. இஸ்ரவேல் புத்திரர் ராமதேசத்தை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கேத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 600,000 புருஷராயிருந்தார்கள். அவர்களுடைய கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வலிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகளெல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்றே முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறைதோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆச்சரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே என்பதே. வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கொடுக்கப்பட்ட வேத பகுதியானது யாத்திராகமம் 12 அதனுடைய முழு வேத பகுதி 21-42. இங்கே கடவுள் நேற்று தினத்தில் நாம் தியானித்த போது அவர்களுக்கு தலைமகன் அழிவுகள் என்று சொல்லி அன்று இரவு அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட மக்களுடைய தொகை எவ்வளவு என்று பார்ப்போம் என்றால், 12:37 ஆடவர் மாத்திரம் 600,000 பேர். ஆக ஆடவர் மாத்திரம் 600,000 பேர், அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பெற்றோர் என்று நாம் முழுமையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாம் 5 பேர் என்று கணக்கிடுவோம் என்றால் ஏறக்குறைய 30,000 பேர் எகிப்திலிருந்து இப்பொழுது புறப்பட்டு கடவுள் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட இடத்தை நோக்கி புறப்படுகின்றார்கள். ஆக இன்று உலகத்தில் 2 விதமான மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு அகன்று போகிறார்கள். ஒன்று, புலம்பெயர்ந்தவர்கள், மைக்ரன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றவர்கள், தங்களுடைய வேலைக்காக நலமான வாழ்விற்காக ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு புலம்பெயர்கின்றவர்கள், தங்களுடைய விருப்பத்தின் பேரிலே அவர்கள் போகக்கூடியவர்கள். ஆனால் அகதிகளாக்கப்படுகின்றவர்கள் அந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட்டவர்கள் என்று நாம் காண முடியும். கடந்த 10 ஆண்டு காலமாக இன்றைக்கு உலக அளவிலே இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் பல்வேறு விதமான காரணங்களை சுட்டிக்காட்டி அகதிகளாக துரத்தப்பட்டவர்கள், எண்ணற்றவர்கள் என்பதை நாம் காண முடியும். ஆக யாத்திராகமம் இங்கே 3:7 கடவுள் சொல்லுகின்றார், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை நான் கண்டேன், அவர்களுடைய கூக்குரலையும் நான் கேட்டேன். காரணம் என்னவென்றால், மக்கள் அடிமையாக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய முழு விதமான உரிமைகளையும் இழந்திருக்கிறார்கள். ஆக ஒரு நாட்டுக்கு சென்றிருந்த மக்கள் காலப்போக்கிலே அவர்கள் அடிமையாக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து அவர்கள் மக்களை விடுவிக்கப்பட வேண்டும். ஆக கடவுள் எடுத்துக்கொண்ட ஒரு சிறப்பான ஒரு முயற்சி, பார்வோனோ அந்த மக்களை விடுவிப்பதற்கு
விடுதலை அளிப்பதற்கோ மனம் இல்லாமல் இருக்கின்றான். ஏனென்றால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன நடக்கிறது என்றால், மேன் பவர், மனித ஆற்றல் இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் தேவைப்படுகின்ற ஒன்று. ஆக இந்த மனித ஆற்றல் மிக இலவசமாக மிக எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்றால், இன்றைக்கு வலுக்கட்டாயமாக அந்த மனித ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற இன்றைக்கு பெரும் பணக்காரர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்தையே நாம் காணுகின்றோம். ஆக அப்படிப்பட்ட அடிமைகளாக்கப்பட்டிருக்கின்ற இந்த இஸ்ரவேல் மக்களை கடவுள் விடுவிக்க வேண்டும் என்று அவர் முயற்சியை மேற்கொள்ளுகின்றார். ஆக இந்த விடுவிக்கின்ற கடவுளாக இருக்கின்ற கடவுள் இங்கே அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதை காணும்போது, இங்கே 12:41 பாருங்கள், 430 ஆண்டு காலங்கள் அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அன்று இரவு கடவுள் எச்சரிக்கை கொடுக்கின்றார், உங்களுடைய தலைப்பிள்ளைகள் அனைத்தும் இறந்து போய்விடும், ஒருவேளை பார்வோன் அவனுடைய அலுவலர்களும் இதை கேட்டு மனம் இறங்கி அந்த மக்களுக்கு விடுதலை அளிக்காமல், கடவுளை நாங்கள் இனிமேல் உம்முடைய பிள்ளைகளையும் கூட உம்முடைய மக்களையும் கூட நாங்கள் நீதியோடு சரிசமமாக சமை உரிமை அளித்து நாங்கள் நடத்துவோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை அங்கே பார்வோன் தர முடியாதவனாக இருக்கிறான். மாறாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அங்கே மக்கள் எகிப்தியர்கள் அங்கே இஸ்ரவேல் மக்களை துரத்தினார்கள் என்று 39:9 நாம் பார்க்கின்றோம். கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த 10 வாதைகள் மூலமாக அங்கே பார்வோனும் அவனுடைய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முதன்மையான விஷயம் என்னவென்றால், கடவுள் எதற்காக இந்த மக்களுக்கு போராடி கொண்டிருக்கின்றார்? உரிமையும் இழந்தும் அவர்கள் சம உரிமையும் இழந்தும் காணப்படுகின்ற அந்த மக்களை தாங்களும் அவர்களை போன்ற ஒரு சாதாரண மக்கள் என்பதாக எடுத்து கொண்டிருக்க வேண்டும். மாறாக அவர்கள் அடிமைப்படுத்துகின்ற பொழுது, சம உரிமை மறுக்கப்படுகின்ற பொழுது, இறைவன் அங்கே மோசையின் மூலமாக விடுதலை அளிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆகத்தான் இங்கே 5:1 அங்கே மோசே அங்கே கடவுள் பார்வோனிடத்தில் அனுப்பி அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், என் மக்களை போகவிடு, அவர்கள் போக வேண்டும், எதற்காக? கடவுளை வழிபட வேண்டும் என்பதற்காக சொல்லி மக்களை விடுவிக்கப்பட வேண்டும். அது ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஒருவேளை வேலை செய்வதற்காக வேறொரு இடத்திற்கு போகவில்லை, செங்கலை அறுப்பதற்காக அங்கே கடவுள் இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு போகவில்லை, மாறாக கடவுளை வழிபடுவதற்காகவே அவர்கள் அனுப்பப்பட இருக்கிறார்கள், கொண்டு போக இருக்கின்றேன் என்று சொல்லி கடவுள் அவர்களை அழைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே 5:15 நாம் பார்க்கின்ற செய்தி, அங்கே இஸ்ரவேல் மக்களினுடைய வேலை வாங்குவதற்காக இஸ்ரவேல் மக்களில் இருக்கின்றவர்களையே மேற்பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அந்த மேற்பார்வையாளர்களையும் அங்கிருக்கின்ற எகிப்தியர்கள் அடித்து துன்புறுத்தப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே கடவுள் அவர்களுடைய இயலாமையை கண்டு பரிதபித்து அவர்கள் விடுவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒருவேளை அன்பானவர்களை, இன்றைக்கு அநேக இடங்களிலே இன்றைக்கு வடநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற இளைஞர்களை கொண்டு இன்றைக்கு கட்டிடப்பணியிலும் பிற பணிகளிலும் ஈடுபடுத்துகிறதை நாம் காணுகின்றோம். அவர்கள் தங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர் அனைவரும் இழந்து இங்கே ஒரு கொத்தடைமைகளாக பணியாற்றுகிறதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை ஓமந்தூர் அரசு மருத்துவமனை கட்டுகின்ற வேளையிலே அங்கு பணியாற்றி கொண்டிருந்த ஒரு வட இந்தியர்கள் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து அவர் காயம் ஏற்படுகிறது. அன்றைய நாட்களில் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அந்த சிறு இளைஞர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையும் அளித்து அவர்களுக்கு அன்போடு கூட பேசின காரியத்தை நான் நினைவு கூறுகின்றேன். ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதுமாக அகதிகளாக அனுப்பப்படுகின்ற மக்கள் ஏராளம். ஒருவேளை செர்பியா நாட்டினுள் இருக்கின்ற மக்கள் ஒரு சிலர் துன்புறுத்தப்பட்டு அகதிகளாக அடித்து துரத்தப்பட்டார்கள். அவர்கள் குரோஷியா நாட்டினுடைய எல்லைக்கு அருகில் வந்து குடி அமர்ந்திருக்கிறார்கள். குரோஷியா நாட்டு அப்படிப்பட்ட மக்களை தங்களுடைய நாட்டிற்கு சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியோடு கூட இருக்கிறார்கள். அங்கே குரோஷியா நாட்டினுடைய எல்லையோரத்தில் ஒரு வீரர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் பணியாற்ற வரும்பொழுதெல்லாம் அங்கே அகதிகளாக வந்திருக்கின்ற ஒரு சிறுவன் எப்பொழுதும் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருப்பதை அவன் பார்க்கின்றார். அந்த சிறுவனுக்கு ஃபுட்பால் மேலே
அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு ஒரு ஈடுபாடு, அவனுடைய தனித்துவத்தை கண்டு அவருக்கு ரொம்பவும் வியப்பு. ஆகவே ஒரு சில மாதங்கள் கழித்து குரோஷியா அரசானது தங்கள் எல்லை ஓரங்களில் இருக்கின்ற செர்பிய இன மக்களை எல்லாம் தங்கள் நாட்டிற்கு குடியேறலாம் என்று அழைப்பு கொடுக்கின்றார். அங்கே ஜோசப் பலிஜி என்று அழைக்கப்படுகின்ற அந்த வீரர், அந்த சிறுவனின் பெற்றோர்களை இழந்திருக்கின்ற அந்த சிறுவனை அவர் அனாதையாக ஏற்றுக்கொண்டு அந்த சிறுவனை கொண்டு போய் ஃபுட்பால் விளையாடுகின்ற பயிற்சி அளிக்கின்ற ஒரு கூடத்திலே அவர் சேர்த்து விடுகின்றார். பல ஆண்டுகள் கழித்து அந்த சிறுவன் ஒரு சிறப்பான ஒரு கால்பந்தாட்ட வீரனாக மாறுகின்றான். 2018 மாஸ்கோவில் நடைபெற்ற உலக கால்பந்தாட்ட போட்டியிலே இறுதிப் போட்டியில் குரோஷியா நாட்டினுடைய லூக் மோச்விக் தலைமையிலே அந்த அணி அவர்கள் தங்களுடைய இறுதிப் போட்டியில் எதிர்கொண்டார்கள். அந்த நாட்டினுடைய பிரதமரும் அந்த போட்டியை காண வருகை தந்தார்கள். எதிர்பாராத விதமாக லூக் மோச்விக் தலைமையிலான குரோஷியா அணி அன்றைக்கு தோற்றுவிட்டது. ஆனால் குரோஷிய நாட்டினுடைய பிரதமர் சொன்னார்கள், அன்றைக்கு அகதிகளாக வந்த ஒரு சிறுவன் இன்றைக்கு இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்திருக்கிறான் என்று. அன்றைக்கு அகதிகளாக வந்த அந்த சிறுவன் தான் லூக் மோச்விக் என்பதை நாம் காணுகின்றோம். ஒரு அன்பானவர் இன்றைக்கு அகதிகளாகப்பட்டிருக்கின்ற அல்லது இன்றைக்கு இடம் புலம் பெயர்ந்து வந்திருக்கின்ற வட இந்தியர்களையும் கூட நாம் கணிசமாக சரிசமமாக பாவிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். அவர்களையும் நாம் நேசிப்போம். இறையரசை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திருமதி எஸ்தர் ஞானதீபம், திருமதி ஏஞ்சலின் செல்வமேரி, திரு ஸ்டீஃபன் துரைராஜ், திருமதி பெட்டி ஜோசப், திரு ஃபெலிக்ஸ் ஜான்சன், திரு அபிஷேக் ஜோஷ்வா ரோஹித், திரு ஜொகன்னா இமானுவேல், திருமதி ஷோபா, திரு அஜித் சிவராஜன், திருமதி டிசிஜி தேவ பிரீதா, செல்வி டிபிகே தேவ ஸ்னேகா ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக காலை நேரத்தில் நடைபெறுகிற தியானம் எப்பொழுதும் காலை 9 தொடங்கும். அதே போன்று பரிசுத்த வாரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தியானங்கள் அனைத்தும் மாலை 7:30 ஒளிபரப்பாகும். அவனமாக பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுகின்ற 3 தியானம் காலை 11 தொடங்கும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த காணொலியின் மூலமாக தியானத்தில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்று நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நீரே பேர்பேராக ஆசீர்வதியும். அவருடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், அவருடைய துணைவியர்கள், அவருடைய பிள்ளைகள் என்று அனைவரோடும் உள்ள அன்பின் காரணம் இருப்பதாக. அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே, எங்கள் திருச்சபையில் உள்ள அநேகர் சுகவீனங்கள் மத்தியிலே இருக்கலாம், நீரே அவர்களை பாதுகாத்தருளும், நிறைவான சரி சுகம் பலன் தாரும். கடவுள் தாமே, எங்களுடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆட்சியாளர்களுக்காக, எங்களுடைய முதல்வர் அவர்களுக்காக, சுகாதாரத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்கள் எடுத்து வருகின்ற விடா முயற்சிகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அன்பு விசேஷமாக சாலையோரங்களில் வசித்து கொண்டிருந்தவர்கள், சாலையோரங்களில் விற்பனை செய்து கொண்டிருந்தவர்கள், சிறு வியாபாரிகள், கட்டிடத் தொழில் ஈடுபட்டிருந்தவர்கள், சிறு சிறு வியாபாரங்களில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் இந்த ஊரடங்கின் மூலமாக தங்களுடைய மகிழ்ச்சியை, வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள். நீரே அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்தருளும். நாங்களும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய மனப்பக்குவங்களை தாரும். இறைவனுடைய ஆசைகள் தொடர்ந்து இந்த நாளிலும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தாரோடும் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.